நமவய வணக்கம் அன்பு நேர்களே நான் ஜோதிட ஜெமூலி ஃபண்டிபுல பேசுகிறேன் தை மாத சிறப்பு பலன் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் தை மாதம் பிறக்க உள்ளது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறோம் அது ஏன் என்றால் சூரிய பகவான் மகர ராசியில் அடியெடுத்து வைப்பார் அதை உத்தராயன புண்ணிய காலம் என்று நாம் அழைக்கிறோம் அதாவது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசராசி செல்லும் காலம் வரையில் பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்கள் சுப விசேஷங்களாகும் தை மாசி பங்குனி சித்திரை போன்ற தமிழ் மாதங்கள் இந்த மாதங்களில் நம்ம என்ன பண்ணலாம்னா வீடு மனை பூஜை போடுதல் வீடு கட்டுதல் விவசாய பயிர் விதைத்தல் மற்றும் அறுவடை செய்தல் திருமண வளைய காப்பு புதிய தொழில் மற்றும் வேலை தொடங்குதல் மேற்கல்வி கற்றுக்கொள்ளுதல் போன்ற அனைத்தையுமே நம்ம வந்து செய்யலாம் தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கக்கூடும் தன்னை நம்பியவர்களை காப்பாற்றுபவர்களும் நற்குணங்களை கொண்டு வாழக்கூடியவருமான மீனராசி அன்பர்களே தை மாத துவக்கம் சுபமான செய்திகள் உங்களுக்கு வரக்கூடுங்க பண வரவு தடையின்றி தாராளமாகும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் அன்பு மரவணைப்பும் அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் நிச்சயமாக மறையக்கூடுங்க ஆன்மீக எண்ணத்தால் உயர்வடையக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் ஸ்தானத்தில் இருப்பதால் சுபமான செலவுகள் ஏற்படும் மாதம் இருந்தபோதிலும் வேலை மற்றும் தொழில் வந்து வருமானம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் மூன்று கிரகம் அதாவது புதன் செவ்வாய் சுக்கரன் இருப்பதால் தொழில் மற்றும் வேலை சிறப்படையக்கூடுங்க சொந்தமாக தொழில் செய்பவர்கள் இதுவரை இருந்து வந்த கடன் சுமை தொழில் நஷ்டம் சரியாகக்கூடும் பண பரிவர்த்தனை ஏற்படக்கூடும் கேட்ட இடத்தில் சுலபமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கிடைக்கக்கூடும் புதிய தொழில் வந்து விரிவடையக்கூடும் கூடும் மாத பிற்பகுதியில் வருமானத்தின் மூலம் லாபத்தை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் அனுபவம் வாய்ந்த உங்களுக்கு நல்ல மனிதர்கள் தொடர்பால் நன்மை அடையக்கூடிய மாதமாகவே இருக்கும் மேலும் சிறு குறு வியாபாரிகள் பங்கு சந்தை விற்பனையாளர்கள் உணவு தொழில் மற்றும் விற்பனையாளர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் அதிக வருமானம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க உங்களுடைய பொருளாதாரம் வந்து நல்லாவே இருக்கக்கூடுங்க புதிய வேலை வாய்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டத்தால் நல்ல நிதி நிறுவனங்களில் இருந்து வேலை கிடைக்கும் உயரிய சம்பளத்துடன் மேலும் வேலை மாற்றம் விரும்பியவர்களுக்கு நினைத்தபடியே நடந்திருங்க மற்றும் மீடியா துறையில் உள்ளவர்கள் வங்கித் துறையில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர் வேலை செய்பவர்கள் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் அரசாங்க வேலை செய்வர்கள் ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் கம்ப்யூட்டர் துறை மற்றும் கட்டிட என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாத வருமானம் அதிகரிக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கௌரவம் ஏற்படும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அறுவடை வந்து உங்களுக்கு சிறப்படையுங்க நேரடியான பொருள் விற்பனையால் அதிக லாபத்தை காண்பீர்கள் உழவர்களின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கக்கூடுங்க வெளிநாட்டு வேலை விஷயங்களில் தடைகள் அத்தனையுமே நீங்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க நல்லதொரு புதிய உற்பத்தி வேலையில் ஏற்பட்டு வேலை பலு வந்து உங்களுக்கு உயரக்கூடும் அதே நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் உங்களுக்கு உண்டாக கூடுங்க வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாத பிற்பகுதியில் கடற்கடந்த பயணம் மேற்கொள்ளக்கூடுங்க திருமண விசேஷங்கள் பொறுத்த இம்மாதம் சிறப்பாகவே நடந்தேறும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சுப விசேஷங்களாகும் செலவுகள் திருமணம் நிச்சயதம் போன்றவற்றுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானே வந்து செய்வாருங்க மேலும் ஏழாம் வீட்டின் அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பதால் புதன் கேந்திர பலம் பெறுகிறார் வாழ்க்கை துணை ஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுவாகவே இருக்கிறதுங்க நீங்கள் நினைத்தவரவே உங்களுக்கு மன வாழ்க்கை உண்டாகும் மனப்பந்தல் தோரணம் மனமகிழ்ச்சி தரக்கூடும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க காதலர்களை பொறுத்தவரையில் வரையில் பார்த்தீங்கன்னா தடைகள் அதிகமானது சென்ற சில மாதங்களில் உங்கள் பொறுமையை இழந்து காதலில் மனக்கசப்பு ஏற்பட்டன காதல் பிரிவு தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை தாங்க உங்களுக்குள் உறைந்த காதல் இதயம் ஒருபோதும் மறவாது அன்பை பரிமாற இயங்கும் உங்கள் காதல் வாழ்வில் மாற்றம் ஏற்படக்கூடிய மாதமாகவே இருக்கும் மனமிட்டு பேசுவீர்கள் காதலர்கள் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல் மண்ணோடு சேரும் மலைத்துளி போல தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் குடும்ப மேன்மை வந்து ஒற்றுமையாகவே இருக்கக்கூடுங்க புத்திர பாக்கியம் பொறுத்தவர்கள் அன்புடைய பேர் என்பதை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் பாகம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் உங்கள் புண்ணிய செயல்களால் தாங்க குடும்ப வாரிசு அந்த ஐந்தாம் பாவக அதிபதி உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா கடக சந்திரன் அவர் மாத ஆரம்பத்தில் பௌர்ணமி சந்திரனாக தனது முழு ஒளியை அளிப்பார் மாதம் முதல் வாரத்திலே நல்ல சுப செய்திகள் உண்டாகும் சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நான்காம் பாவம் அதாவது சுகஸ்தானம் என்னும் அந்த ஸ்தானம் வளப்பெற வேண்டுங்க உங்கள் நாலாம் இட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன புதன் அந்த ஸ்தானத்திற்கு குருவின் ஐந்தாம் பார்வை விழுகிறது எனவே வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வந்து உங்களுக்கு உண்டாகும் புதிய நிலம் வாங்குவது அடுக்குமாடி குடியிருப்பு மேலும் பழைய வீட்டை புதிதாக மாற்றுவது போன்ற சுபமான காரியங்கள் நடந்தேறும் மேலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதை வந்து வாங்கி மகிழ்வுங்க பெண்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை வந்து ஏற்படக்கூடும் வாகன மாற்றம் உயர்வை அளிக்கும் குடும்பத்தினர் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பு மூலம் பாடத்தை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் அடிப்படை கல்வி நாலாம் பாவகம் மற்றும் புதன் வித்யா கல்விக்கு அதிபதி இந்த நாலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன புதன் அவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை கிடைக்கிறது தேர்ச்சி பெறாத பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்துரு நோய்க்கடன் எதிரி அதாவது உங்களுடைய சிம்ம ராசி ஆறாம் இடமாக அங்கே குருவின் பார்வை அதாவது ஏழாம் பார்வை விழுவதால் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கக்கூடும் வலி தலைவலி வயிற்று உபாதைகள் வாயு அனைத்துமே வந்து விலகக்கூடும் மருத்துவ செலவு வந்து சற்று உங்களுக்கு குறையக்கூடுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு புதிய பட வாய்ப்புகள் வரக்கூடும் ராசிக்கு பத்தில் மூன்று கிரகம் இருப்பதால் கலைத்துறையில் உங்கள் திறமை பழிச்சுடுங்க போராட்டங்கள் குறைந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மேன்மையடைவீர்கள் வருமானம் இரட்டிப்பாகும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டு ஏற்படக்கூடும் உங்களுக்கு நல்லாவே வந்து இந்த மாதம் வெற்றியை வந்து தரக்கூடுங்க அரசியல் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரம் வந்து உங்களுக்கு விரிவடையக்கூடும் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு ஏற்படக்கூடும் முதல் மரியாதையும் ஏற்படக்கூடுங்க மொத்தத்தில் இந்த தை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி மணிவு சூடுவீர்கள் பொது வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செய்யவும் மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு பேனா நோட்டு புத்தகம் வாங்கி தரவும் அன்னதானத்தில் வந்து நீங்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும் நலம் உண்டாகும் சுபமஸ்து நல்லதே நினை